தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்த ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும், எண்ணில் நல்ல கதைக்கு அது மறுவற்றி. வாஸ்துப்படி வீடு இல்லையா? அதை மாற்றம் செய்ய முடியவில்லையா? அது சார்ந்த மன உளைச்சல் இருக்கிறீர்களா? 100% அதை வந்து தூக்கி எறியுங்கள். வாஸ்துப்படி இருக்கணும், இது நடந்துடும் அது நடந்துடும் நிறைய மக்கள் பேசுகிறாங்க. ஏன், நீங்களே கூட பேசியிருக்கீங்க. இதற்கு வந்து உங்களுடைய பேச்சு பொழுது வந்து எதிர்ப்பதமாக இருக்கிறது. எதற்கு, என்ன எங்களெல்லாம் நீங்கள் முட்டாளாக்குறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் கூட உங்களுக்கு எழலாம். 100% வாஸ்துப்படி இல்லாத மனிதர்கள் வாழ்வதில்லையா? கண்டிப்பாக வாழ்கிறார்கள். இந்த இடத்துல இரண்டு விஷயங்கள் என்பது சொல்வது ஒரு சில காரணங்கள் என்று கூட சொல்லலாம். அந்த விஷயத்தை நீங்கள் உட்புகுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பணம் சார்ந்த நிகழ்வுகளில், உறவு சார்ந்த நிகழ்வுகளில் கண்டிப்பாக வெற்றி பெற்ற மனிதராகத்தான் இருப்பீர்கள். இப்போதைக்கு நம்ம மாற்ற முடியலையா? இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது வாஸ்தை பற்றியே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று தான் நான் சொல்லுவேன். போகி எதுக்கு வருதுங்க? சுத்தப்படுத்துறது தாங்க வீட்டை. இப்போ எதுக்காக சுத்தப்படுத்துகிறோம், என்ன இருக்க போகுது அதை சுத்தப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. தினமும் நம்ம வந்து பெருக்கிறோம், வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டை துடைத்து விடுக்கிறோம், அப்புறம் என்ன இருக்க போகுது அதில் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கலாம். போகி என்பதே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வெளியில் போக வைக்கிற நிகழ்வு. நம்ம உபயோகப்படுத்துகிறோமா, உபயோகப்படுத்தாமல் ஒரு பொருள் இருக்கா? ஓடாத டிவி இருக்கலாம், இயங்காத மின்விசிறி இருக்கலாம், இயங்காத டிவிஎஸ் இருக்கலாம், இயங்காத ஓடாத சைக்கிள்ஸ் இருக்கலாம். இதெல்லாமே நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க. அதை வந்து நீங்கள் ஒரு காயலான் கடை போல் வீட்டில் வச்சுருக்க வேண்டாங்க. அதற்கு பிறகு போகிக்கு பிறகு பொங்கல் வருகிறது. பொங்கலோட நிகழ்வு என்ன? தைப்பிறந்தால் வழி பிறக்கும் பாடல் கூட பாடியிருக்காங்க. தைப்பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க செம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தங்க செம்பா நெல் விளையும். அந்த தங்கம் அப்படிங்கிற வார்த்தை, இப்போ தங்கம் சேரணும், நெல் மணிகள் குவியணும் அப்படின்னு சொன்னால், வீட்டை ஒட்டடை அடித்து சுத்தம் செய்து வெள்ளை அடையுங்கள், வெள்ளை நிற வர்ணத்தை வீட்டில் பூசுங்கள். நிறைய இடங்களில், ஒரு சில இடங்களில் நான் என்னுடைய வாஸ்து பயணத்தில் உணர்ந்திருக்கிறேன், ஃபேக்ட்ரியோட குவார்டர்ஸ்களில் நிறைய பேர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. வெள்ளை அடித்தே 4-5 வருடங்களாக இருக்கும். அந்த இடங்களில் மூட்டைப்பூச்சியோட துள்ளை வந்து நிறைய மக்கள் இருக்கு. அந்த மக்கள் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், உடனடியாக வெள்ளை அடையுங்கள், அங்கே இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் கண்ணுக்கு தெரிகிற உயிரினங்களும் மனிதனை உறிஞ்சி மனிதனோடு இணைந்து மனிதனுடைய ரத்தத்தை எடுத்து வாழ்கிற உயிரினங்களும் அழிந்துவிடும் என்று சொல்லுவேன். ஒட்டுண்ணிகள் கூட என்று சொல்லுவேன், பாக்டீரியா, அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச பாக்டீரியா இருக்குது, தெரியாமல் எத்தனை உயிரினங்கள் இருக்குது. அப்போது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், தேவையில்லாத பொருள்களை வெளியேற்றுங்கள், உபயோகப்படுத்தாத பொருள்களை பரணிலிருந்து இறக்கி பரனை சுத்தம் செய்து அந்த பொருள்களை சுத்தம் செய்து மீண்டும் அடுக்குங்கள். அல்லது நான் பொருள்களே வைக்க வேணாம். என்னுடைய கான்செப்ட் வாஸ்து ரீதியாக இந்த லாப்டுங்கிற கான்செப்ட் கூட கிடையாதுங்க. எந்த அறைகளுக்கும் இந்த லாப்டே வேண்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துல லாப்ட் அப்படிங்கிற விஷயம் அடிக்கிறது, இன்னொரு இடத்துல லோ சீலிங் ஹை சீலிங்காக மாறுபாடு அடையும். அப்போ அது செய்ய வேண்டாம். தென்மேற்கு பகுதியில் நீங்கள் ஒரு லாப்ட் அடிக்கும்போது என்ன ஆகும், அது லோ சீலிங்காக மாறிடும். வடகிழக்கு பகுதியில் இயற்கையாகவே நீங்கள் உயரப்படுத்தி போடுவீங்க. அப்போ என்னாகும், வடகிழக்கு உயர்ந்தோம், தென்மேற்கு தாழ்ந்த அமைப்பில் ஒரு கட்டிடம் மாறிவிடும். இது கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒட்டுண்ணிகள் உடலில் எப்படி இருக்கிறதோ அது போல தான். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுங்கள். வீட்டை, ரெண்டாவது விஷயம், வீட்டை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ, நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கூழானாலும் குளித்துக்குடி என்று. ஒரு நாள் உபயோகித்த ஆடையை மறுநாள் உபயோகிக்க வேண்டாம், சுத்தமாக இருங்கள், இருவேளை குளித்து கொள்ளுங்கள், காலையிலும் மாலையிலும் கட்டாயம் குளியல் என்பது வேண்டும். இந்த நிகழ்வை நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு வாழ்க்கையில் நீங்கள் புகுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால்,
அனைத்து அறைகளும் ஜன்னலை திறந்து வைங்க. நீங்கள் வந்து வடகிழக்கு மட்டும் நாம் சொல்லுவோம், வடகிழக்கு மட்டும் திறந்து வைங்கன்னு சொல்லுவோம், வடகிழக்கு மட்டும் வேண்டாங்க, அனைத்து அறைகள் இருக்கக்கூடிய ஜன்னலை திறந்து வையுங்கள். கொசு வருகிறதா வலையடித்துக் கொள்ளுங்கள். உள்ளாரையும் வீட்டுக்குள்ளாரையும் வெளியும் வெள்ளையடித்துக் கொள்ளுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்திருக்கள். தேவையில்லாத உபயோகப்படுத்த பொருள் வெளியேற்றுங்கள். உங்களுக்கு வாஸ்தே தேவையில்லைங்க. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.